ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் இறாவும் சவுச்சவும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் இறா குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சவுச்சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை நீட்டு வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி, அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு கட்டிய சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தயிர், தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வந்து தேங்காய், அந்த பின்புறம் கருப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அது இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ 1 ஸ்பூன் தயிர், இறாவில் அந்த நரம்பு மாரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துருங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டால் நம்ம இது ஊறி இருக்கிற டைமில் நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இது இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, குழம்ப தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்க ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் பொரியட்டும். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சவுடனே 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரியட்டும். நம்மளுக்கு காரம்னு பார்த்தோன்னா பச்சை மிளகாவும் மிளகு தான், வேறு காரம் கிடையாது. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே சின்னதாக கட் பண்ண 2 கட்டி பூண்டு, அது கூட 1 துண்டு இஞ்சி. இப்போ நல்லா இதை நல்லா வதக்கிக்கணும். அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். 1/20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும், கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க. இந்த அளவு நம்மளுக்கு வதங்கினா போதும். நான் 1/2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தக்காளியும் குழையக்கூடாது. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினோன்னே தக்காளியும் பாதி தான் வதங்கணும். மீடியம் சைஸு 1 சவுச்சவு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ இறா எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ சவுச்சவு சேர்த்துருக்கேன்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. காய் பாதி வதங்கனோனே நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து mix பண்ணி விட்டுருங்க. காய் வெந்து வரட்டும். அதுக்குள்ள நம்ம மிளகு சீரகம் பச்சை மிளகாய் தேங்காவை அரைச்சிட்டு வந்திரலாம். மூடி வச்சிரலாம். இப்போ கால் மூடி தேங்காவை சேர்த்துறலாம். இந்த தேங்காயில பின்னால இருக்க கருப்பு எடுத்தாதான் நல்லா இருக்கும். குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு வெள்ளையா வரும். இப்போ வந்து பச்சை மிளகாய் 2 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம் இப்போ வந்து இத நைஸா அரைச்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சவனே ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும் நைஸா. இப்போ நடுவுல ஒரு தடவை காய் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் காய் வேகல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ காய் வெந்துருச்சு. நம்ம அரைச்சதை சேர்த்துறலாம். தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தயிர் போட்டு உப்பு போட்டு எறா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா குழம்பெல்லாம் கொதித்த பிறகு தான் நம்ம எறாவை சேர்க்கணும். எறாவை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணால் லப்பர் மாரி ஆகிடும், டேஸ்ட்டும் இருக்காது உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம், 5-7 நிமிஷம் தான் நம்மளுக்கு எறா வேகிறதுக்கு டைமு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எறா சுருண்டிடுச்சான்ட்டு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பாருங்கள், இந்தமாரி எறா சுருண்டிடுச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி லெமன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிரும் போட்டிருக்கோம், ஒரு 1/2 தக்காளியும் போட்டிருக்கோம். இப்போ லெமன் வந்து டேஸ்ட்டு கோசம் தான். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃபினிஷிங்கில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி குழம்ப ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்பட்ட தேங்காய்க்கு பதில் தேங்காய் பாலாக ஊற்றிக்கலாம். எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக சௌச்சவும் எறாவும் போட்டு கேரளா ஸ்டைலில் குழம்பு வச்சோம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.
கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம கேரளா ஸ்டைலில் ஏறாவும் சவுச்சவும் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க.